நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இது உங்களுடைய ஃபேவரட் ஷோ உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை கீழ்கட்டளையில் கோவிந்தசாமி நகர் அப்படின்ற ஒரு நகரில் தாங்க இருக்கேன். யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்மப்ரியா அப்படின்றவங்கள தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பத்மப்ரியான்றது வாங்க. நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பிரியா. உட்காருங்க மேடம். தேங்க்யூ. நமஸ்கார் சார். பிரியா, இவங்கெல்லாம் உங்களுக்கு இங்கே? இவங்க என்னோட அம்மா. ஓகே, நமஸ்காரம்மா. உங்கள் பேர்? சூரியகுமார். சூரியகுமார். நீங்கம்மா? இவன் என்னோட பொண்ணு தனுஸ்ரீ. தனுஸ்ரீ. திவாகர். திவாகர் என்ன வேணும்? திவாகர் என் பையன். பையன். ஓகே, குட். சார், ஓகே சார். பேர்? ஜெய விஜயகுமார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து பிடபிள்யூடியில் ஒர்க் பண்ணுறேன் மேடம். வெரி குட். பிரியா நல்லா சமைப்பாங்களா? நல்லா சமைப்பாங்க மேடம். நல்லா சமைப்பாங்க. எல்லாருமே பார்த்தாலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஓகே பிரியா, இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு நான் முட்டை வடை செய்ய போறேன். முட்டை வடை, சூப்பர். சரி, கிச்சன் போகலாமா? கண்டிப்பாக. நீங்களாம் அப்படியே பேசிட்டே இருக்கேன். நாங்கள் கிச்சனுக்கு போயிட்டு முட்டை வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். வாங்க போகலாம். ஓகே பிரியா, எக்கில் வடை பண்ணுறத சொல்லியிருந்தீங்க இல்லையா? என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றத சொல்லிடுறீங்களா? கண்டிப்பாக மேடம். முட்டை ஒரு கப், ரைஸ் ஹாஃப் பாயில், சோம்பு ஒரு ஸ்பூன் தேவைப்படும். மிளகாத்தூள் வந்து நான் வந்து தனியாத்தூள் சேர்த்து, குழம்பு மிளகாத்தூள் அது வந்து 2 ஸ்பூன் வேணும். இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, உப்பு தேவையான அளவு. உப்பு தேவையான பொரிக்கிறதுக்கு என்ன? சரி, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்க பிரியா? ஃபஸ்ட்டு முட்டையை உடச்சி வச்சுக்கணும். அந்த ரைஸ் வந்து அரைச்சி வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். சரி, ரைஸ் ஃபஸ்ட் அரைக்கிறீங்களா முட்டையை உடைக்கிறீங்களா? ரைஸ் அரைச்சிக்கலாம். சரி, இங்கே வை. இப்போ அதில் என்ன வேணும்? சோம்பு. இவ்வளோ போடுவோம்? ஆ, போடுங்க மேம். வேறு? இஞ்சி பூண்டு விழுது, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். போதும் மேடம், போதும். போதுங்களா? உப்பு. வேறு? இதை அரைச்சி எடுத்துக்கணும். சரி. கூட இப்போ வெங்காயம் ஃபுல்லாவா? ஆ, போட்டுங்க. வேற? கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம். போதுங்களா? ஆ, போதும். கருவேப்பிலை கொஞ்சம். வேற? மிளகாத்தூள் வந்து, மிளகாத்தூள் ஆ போடுங்க. இன்னும் பாதி ஸ்பூன், பாதி ஸ்பூன். நல்லா மிக்ஸ் ஆகி, நல்லா மிக்ஸ் பண்ணி. பிரியா, இது என்ன உங்களுடைய கிரியேட்டிவ் டிஷ்ஷா, இன்னோவேட்டிவ் டிஷ்ஷா? இல்லை மேம், இது வந்து எங்கள் அம்மாவோட பரம்பரையாக செய்கிற டிஷ். இந்த இந்த முட்டை வடையை பரம்பரையாக சொல்லிட்டுருக்கீங்க. கண்டிப்பாக. சூப்பர். இப்போ என்ன பண்ண போகிறீங்க பிரியா? இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே இது ஊற்றி சுட போகிறோம். ஓகே, எண்ணெய் வேணுமா? ஆமாம். இந்த கரண்டி வேணுமா? இல்லை இல்லை. அது ஃபுல்லாக டீப் ஃப்ரை இல்லைங்களா? ஆ. பிரியா, இப்போ நீங்கள் பச்சரிசி போட்டிங்கள்ல, எங்கள் சைடில் வந்துட்டு நாங்கள் வந்து பருப்பு இருக்கு இல்லைங்களா, பருப்பு, அந்த பருப்பு போட்டு படம் மாதிரி பண்ணுவோம். தோரம் பருப்பு ஊற வச்சு நீங்கள் அரிசி அரைக்கிற மாதிரி பருப்பில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி, முட்டை முட்டையோட, அம்மா முட்டையோட மிக்ஸ் பண்ணி அதை வடை மாதிரி பண்ணிவிட்டு குழம்பு வச்சு அந்த அடை மாதிரி இருக்கிற அந்த வடையை அதில் போட்டு கிரேவி பண்ணுவோம். ஓகே ஓகே. இது வந்து மீன் குழம்பு வைக்கும்போது இந்த வடை செஞ்சு, ஸோ அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை சாப்பிடுவோம். ஸோ மீன் குழம்புக்கு இது சைட் சைட் டிஷ். சூப்பர். ஆயில் காஞ்சிடுச்சிங்களா? காஞ்சிடுச்சு மேம். ஊற்றலாமா? ஆ, ஊற்றலாம்.
ரெண்டுமே சீக்கிரமாக வெந்த ரைஸ்ன்றதுனால சீக்கிரமாக ஆகிடும் இல்லைங்களா. முட்டைக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். இது அப்படியே ப்ளைனாக சாப்பிட்றதா இது கூட ஏதாவது வச்சு சாப்பிட்ணுமா பிரியா? ப்ளைனாகவே சாப்பிடும். ப்ளைனாகவே சாப்பிடுவோம். ஸோ மீன் குழம்புக்கு நல்ல காம்பினேஷன். ஆமாங்க. இதே வடை மீன் திருச்சி அப்படின்னா ஏதாவது கிரேவி வச்சு அந்த வடையை அந்த கிரேவியில் போட்டு சாப்பிடலாமா? ஆ பண்ணலாம். அது மாதிரி பண்ணலாம். நான் இதுக்கு நான் ட்ரை பண்ணதில்லை. ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொன்ன மீன் திருச்சி யாரும் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பா. பட் எனி எக் டிஷ்ஷு உடனே சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆமாம், சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆறிடுச்சுன்னா அந்த எக்கோடைய இந்த ஸ்மெல்லு வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. எடுத்துடலாமா? எடுத்துடலாமா. அடுப்பாக பண்ணிடலாமா? அந்த வடை ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்குது. ஆம்லெட்டு மாதிரி ஃப்ளேவர் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் சாப்பிடும்போது அந்த அரிசி மாவும் அந்த இதுவும் மிக்ஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே டெண்டராக இருக்குது. சூப்பர், தேங்க்யூ வெரி மச் பிரியா. ஒரு நியூ டிஷ் ஒன்று எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்தீங்க. எக் வடை, தேவையான பொருட்கள் முட்டை, பாதி வேக வைத்த அரிசி, சோம்பு, குழம்பு மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, எண்ணெய். செய்முறை: முதலில் அரிசி, சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, உப்பு ஆகியவற்றை மிக்சியில் தண்ணீர் சேர்க்காமல் அரைத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள்ளவும். அதோடு நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி, கறிவேப்பிலை, குழம்பு மிளகாய்த்தூள், முட்டை சேர்த்து நன்கு கலந்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கலந்து வைத்துள்ள மாவை குழிக்கரண்டியில் எடுத்து பொறித்தெடுக்கவும். இப்போது எக் வடை தயார்.